பண்டைய உலகம் முழுமையும் மாடே மக்கள் செல்வமாயிருந்தது. அதனால் செல்வம் மாடெனப்பட்டது. கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றவையவை என வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். மக்களுக்கு முல்லை நிலத்திலேயே உழவு தோன்றிற்று. அது மருத நிலத்தில் சிறப்படைந்தது. முன்னதனில் புன்சை பயிரும் பின்னதனில் நஞ்சை பயிரும் விளைவிக்கப்பட்டன. மாடு இரு நிலத்தார்க்கும் ஊனும் பாலும் கொடுத்துதவியதுடன் இருவகை வேளாண்மைக்கும் பயன்பட்டது. இதையே நாளடியார் பகடு நடந்த கூழ் என எடுத்துரைக்கிறது. மாட்டின் ஊனும் பாலும் மட்டுமல்ல தோல் கொம்பு ரொசனை. ரொசனை என்பது தற்பொழுது கோராசனம் என்றும் கோரோசனை என்றும் அழைக்கப்படுகிறது. இது மருத்துவ பயன்பாட்டிற்கு மிகவும் உகந்தது. வால்மயிறு சாணம் முதலிய பிறவும் பயன்பட்டன. வீட்டை துப்புரவு செய்யவும் அடுப்பெரிக்கும் வரட்டியாகவும் பயிர்களுக்கு உரமிடவும் சாணம் உதவியது. சிறந்த உணவும் மருந்துமாகிய தயிரும் மோரும் வெண்ணையும் நெய்யும் பாலிலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்டன. இவை போல உணவை விளைவிப்பதும் தானும் உணவளிப்பதும் வேறு பல்வகை உதவுவதுமாகிய மாட்டினத்தை செல்வமாக மட்டுமின்றி மக்கள் போலும் கருதி வந்தனர் முன்னர் தமிழர்கள். பால் முதல் நெய்யீராக ஐந்தும் ஐயமும் ஐயமிர்தம் என அழைக்கப்பட்டன. ஆவும் ஆவேரும் மிக பயன்படுவது பற்றி அவற்றின் வரவு கண்டு முறையே என் அம்மை வந்தால் அவளுக்கு புள்ளிடு, என் அப்பன் வந்தான் அவனுக்கு தண்ணீர் காட்டு என்று அன்புரைகளை கூறி வந்தனர் உழவர்கள். இவை அனைத்தும் திணை வலுவூக்கு எடுத்துக்காட்டாக தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளன. அதோடு மட்டுமில்லாமல் சாத்தன் சாத்தி கொற்றன் கொற்றி முடவன் முடத்தி கொம்புரமருதன் கொம்புரமருதி